हेलो फ्रेंड्स, वेलकम टू एजुकेट की। सो फ्रेंड्स, नाम वो डे 1, 2, 3, 4 फार्मुला पातीटो पाकपो डे 5 फार्मुला नम्बर एलक्ट्रोस्टैटिक्स चैप्टर फिजिक्स फर्स्ट वॉल्यूम फर्स्ट चैप्टर अदा पातीटर। सो अदर कट उ सैडल तरी डिस्प्ले आगे पाको। फार्मुला पांग रोम ईसिया फार्मुला கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இதில் மொத்தம் மூணு வகையான கேஸ்லாம் பேசுகிறாங்க, ரெண்டு விதமான கேஸ் தான் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒர்க் டன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு நான் சைடில் போட்டு போக பாருங்கள், இன்டெக்ரல் போட்டு ஆர் டு பி, ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட், அதான் சும்மா ஆர் இன்னொரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கிட்டேன். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட் டிஆர் அப்படின்றாங்க. ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட் டிஆர். டிஆர்னா உங்களுக்கு என்னது, ஒரு வகையான டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒரு வகையான ஃபார்முலா, ஒர்க் டன், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நடக்கக்கூடிய ஒர்க் டன். இதில் நடக்கக்கூடிய எனர்ஜி சேஞ்ச் நீங்கள் பார்க்கணும், அதான் கேட்டிங்கன்னா டெல் யூ. இதுக்கான இன்டெகிரேஷன் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் ஓவர் ஆர் டு பி. ஆர்ங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, பிங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் டாட் டிஆர் போட்டாச்சு. இதை ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எஃப்க்கு கியூஇ நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ கியூவை வெளில போட்டிருக்காங்க, மைனஸ் இ வெக்டர் உள்ளே வச்சுருக்காங்க, டாட் இ வெக்டர். ஸோ கியூ இன்டெகிரல் ஆர் டு பி மைனஸ் இ வெக்டர் டாட் டி வெக்டர். இது ஒரு ஃபார்முலாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பெர் யூனிட் சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்ம மேலே பார்த்தோம், டெல்யூன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம், கியூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் ஆர் டு பி மைனஸ் இ வெக்டர் டிஆர்னு பார்த்தோம். இதில் பெர் யூனிட் சார்ஜ்னா அந்த கியூ வந்து கீழே கிராஸ் மெண்டில் ஆடுங்க, அவ்வளோதான். ஸோ டெல்யூ பை கியூ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டு பி இ வெக்டர் டிஆர் வெக்டர், இவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் பி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு பாயிண்ட் பியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா அதுக்கான சிம்பிள் என்ன, பி. ஸோ பிபி, ஏதோ ஒரு பாயிண்ட் பி இருக்குது. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஸோ அதான் என்ன பண்ணிட்டாங்க, இன்டெக்ரலில் மைனஸ் ஐ மீன் இன்டெக்ரல் மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் இன்ஃபினிட்டிலேருந்து அந்த பாயிண்ட் பின்னு போட்டுக்கிட்டாங்க. இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டார்னு போட்டுக்கிட்டாங்க. இதில் என்ன மீனிங்னா, ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் பி, இதாங்க கான்செப்ட். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் பினா உங்களுக்கு மீனிங் என்ன, இதான் ஃபார்முலா. ஸோ விபி ஏதோ பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டேன், விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் ஓவர் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் பி இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். இ வெக்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல், டிஆர்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். நம்ம மேலே பார்த்தது ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம், இங்கே டியூ டு பாயிண்ட் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, எல்லா ப்ராப்ளத்திலையும் அப்ளை ஆகிட்டே இருக்கும். V is equal to 1/4πε0Q/R, இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது டே 5 ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம டே 6 ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.